இந்தியன் ஃப்ளை ஆஷ் பிரிக்ஸ் ஃபீல் தி டிஃபரன்ஸ் மாக்னா சில்ஸ் சுப ஆரம்பம் அனைத்திலும் வேதா பால் இயற்கையின் புதிய வேதம். நான் ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா, உன்னை பார்த்த பிறகுதான் என் சோதனை காலம். அது முதல்ல தனுஷ் வச்சு தான், அப்போ முதல்ல என் வாய்ஸில் இருக்கும், அப்புறம் தனுஷ் தான் பாடினார். நான் பார்த்த சக்ஸஸ் அமேசிங்கான சக்ஸஸ் என்னன்னா, ரோகிணி தியேட்டரில் ஸ்க்ரீனை கிழிச்சாங்க மன்மோகன் ராசாவில். நானும் சொல்ல தான் பாடியிருக்கோம், அது மறக்கவே முடியாது. என்ன தானே தாரில்லா தானா நானே தாரில்லா தானே நானே தானே நான தானே நான். ஒரு பாடல் இருக்கும் பேத்தா சாங், அவங்க ஷர்ட் போடும்போது என் வாய்ஸும் சொல்ல தான் வரும். அந்த பாடலுக்கு முதல்ல விஜய் வச்சு தான் ட்ரை பண்ணோம். அந்த படம் திருடா திருடி அப்போ அந்த சாங்கையே தியேட்டர் அந்த விஜய் காமெடி வேலாயுதத்தில் வரும்ல, அப்போ ஆப்ரேட்டரை திரும்பி போடு அப்படின்ற மாதிரி அந்த சாங் பார்த்தீங்கன்னா. தமிழில் பார்த்தோன்னே கெஸ் பண்ணிருப்பீங்க, தீனா சார் அவங்களோட தான் நம்ம இருக்கோம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்க. உங்களுக்குன்னு ஒரு அங்கீகாரம் கிடைச்சது சீரியல்ல இருந்துன்னு நினைக்கிறீங்களா, இல்ல படங்கள்ல இருந்து தான் எனக்கான அங்கீகாரம் கிடைச்சிச்சு அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்களா சார்? 100% சீரியல் தான். நான் வந்து படத்துக்கு நிறைய உதவி இசையமைப்பாளராக இருந்திருக்கேன், ஆனால் எனக்கு படத்தில் முதல்ல வாய்ப்பு கிடைக்கல, சீரியல் தான் வாய்ப்பு கிடைச்சிது. அப்போ கொஞ்சம் கஷ்டப்பட்டேன், என்னடா சீரியல் தான் கிடைச்சிருந்தேன். ஆனால் இன்றைக்கி நான் பெருமைப்படுறேன், என்னென்னா படம் பண்ணியிருந்தா கூட ஒரு ஒரு தியேட்டர்லையும் மக்கள் போய் பார்த்து இந்த பாட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு கேட்டு நம்ம ஹிட்டாகிறத விட, ஒரே நாள் ஒரே நைட்டு 9:30 சித்தின்றது உலகத்தில் இருக்கிற எல்லா மூலையிலும் ஒழிக்கப்பட்டது, எல்லா தமிழ் குடும்பம் கேட்கப்பட்டது, அது ஒரே நாளில் லைம் லைட் வந்தேன். ஸோ எனக்கு சீரியல் சின்னத்திரை வந்து அதை முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்றதை நான் உறுதியாக சொல்லுவேன். அப்பா மியூசிக்கில் இருந்திருக்கிறாங்க, என் ஃபேமிலியே மியூசிக் ஃபேமிலி அப்படின்னு கூட நம்ம ஃபேமிலி பற்றி நீங்கள் சொல்லலாம். அப்படி இருந்து உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது எப்படி சார்? நீங்கள் மியூசிக் தான் போகணும் அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்தீங்களா, இல்லை வேறு ஏதாவது ஒரு ஐடியாஸில் நம்மளோட ஜேர்னி இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி பிளானில் இருந்தீங்களா, இல்லை அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த விஷயம் நடந்துச்சா, எப்படி சார் அந்த மியூசிக்குள்ளே நீங்கள் வந்ததுக்கான ரீசன்? சார் பேசிக்லி வந்து எனக்கு வந்து படிப்பு ஏறலை. நான் ஸ்கூலில் போய் போனால் கூட அங்கே வந்து மார்க் கம்மியாக வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து பின்னாடி பெஞ்சில் போயிட்டு நான் தண்டனக்கணும் மோஸ்ட்லி லாஸ்ட் பெஞ்ச் ஸ்டூடெண்ட்ஸ் தான் சார், லாஸ்ட் பெஞ்ச் தான் இருந்தேன். ஸோ அதனால் வந்து எனக்கு வந்து நாட்டம் இருந்து இந்த மியூசிக் மேலே இருந்துச்சு. அப்போ எங்கள் அப்பா வந்து எப்பவுமே வந்து உடனே வந்து அதை புரிஞ்சுட்டு என்னை போய் நிறைய டியூட்டர்கிட்ட நிறைய மாஸ்டர்கிட்ட என்னை சேர்த்து விட்டார். அதுதான் அப்பாவுக்கு நான் எப்பவுமே நிறைய சொல்வேன், எனக்கு பிடிச்ச தொழிலுக்கு அவர் உறுதுணையாக இருந்து அதை சேர்த்து விட்டார். ஸ்கூல் லெவல்லையே நீங்கள் இந்த மியூசிக் மேலே இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு அதிகமாகிடுச்சு? ஆமாம், வெரி பிகினிங்லேருந்தே எனக்கு வந்துடுச்சு. ஏன்னா நான் ட்ராமா, எங்கள் அப்பா ட்ராமாவுக்கு ஹார்மோனியம் வாசிக்க போவார், அப்போது நான் கூட போவேன். போகும்பொழுது அந்த நடிப்பு, அந்த வாசிக்கிற மியூசிக், அதெல்லாம் கேட்டு கேட்டு நான் இந்த சினிமா துறை, இந்த இசைத்துறையில் வரணும் தான் நான் ஃபீல் பண்ணேன். இதெல்லாம் தாண்டி சார், நீங்கள் இளையராஜா சார் கூடயும் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணும்போது என்ன மாதிரியான படங்கள் அவர் கூட நீங்கள் ட்ராவல் பண்ணீங்க, அதில் உங்களோட ஃபேவரட் மூவி, என்னோட கான்ட்ரிபியூஷன் அந்த படத்தில் இருந்துச்சு அதிகப்படியாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரியான குறிப்பிட்ட படங்கள் ஏதாவது இருக்கா சார்? நிறைய படங்கள் இருக்குது. அதாவது வந்து பாண்டி நாட்டு தங்கம், இதெல்லாம் அவர் இசையமைச்சது. அது ரீரிகார்டிங் வந்து கங்கவரன் சார் பண்ணுவார். அந்த மாதிரி கிட்டத்தட்ட ஒரு 100 படங்கள் கிட்டத்தட்ட ராஜா சார் பேரில் வரும், பட் ஆனால் அது பண்ணதெல்லாம் அவருடைய தம்பி கங்கவரன். கங்கவரன் சாருடைய நான் வந்து முதல் கண்டக்டராகவும் முதல் அசிஸ்டண்ட்டாக இருந்தேன். ஸோ அந்த ஒரு கிட்டத்தட்ட 100 படம் வரைக்கும் நான் வந்து உதவியாளராக வேலை பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, நான் ராஜா சார்கிட்டே வீணை பிளேயராக இருந்திருக்கேன், வீணை வாசிச்சிருக்கேன். வைதேகி காத்திருந்தாலாம் நான் வீணை வாசிச்சிருக்கேன். நானும் பார்த்த சார், அவர் தான் மெயின் ஃபஸ்ட்டு வீணா பிளேயர், நான் செகண்ட் வீணா பிளேயர் மாதிரி வரும்போது அந்த ரெண்டு வீணை போடும்போது எனக்கு அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும். ஸோ ராஜா சார்கிட்ட நிறைய படங்கள் ரீரிகார்டிங், ராகவேந்திரா படத்துடைய ரீரிகார்டிங், அப்புறம் ராகவேந்திராவுடைய பாடல், ஜேசுவண்ணா பாடின பாடல் வந்து ஜிகே வெங்கடேஷ் கம்போஸ் பண்ணார் ஒரு பாடல், அந்த பாடல் வந்து நான் கண்டக்ட் பண்ணேன். இந்த மாதிரி நிறைய கான்ட்ரிபியூஷன் வந்து எனக்கு வாய்ப்பு கிடைச்சிது எனக்கு ராஜா சார் மூலமாக. சார் நீங்கள் ராஜா சார் கூட ஒர்க் பண்ணியிருக்கீங்க, அவர் கூட ஒர்க் பண்ணதுலேருந்து அவர்கிட்ட இருந்து நீங்கள் ஒரு மியூசிக் டைரக்டராக வெளியில் வந்ததுக்கப்புறம் அபோவ் 100 மூவிஸ் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ என்ன மாதிரியான ஐடியாஸ் நீங்கள் எடுத்திருக்கீங்க? சார் ஒன்றே ஒன்று, அவருடைய மியூசிக் மட்டும் நான் எடுக்கவே மாட்டேன் சார், ஏன்னா அவர் தான் நான் ராஜா சார் மாதிரி மியூசிக் நான் பண்ணவே மாட்டேன். அவருடைய அந்த ஒபீடியன்ட், அந்த சின்சியாரிட்டி, அதை நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன். அந்த டைமுக்கு வர்றது, அந்த ப்ரொடியூசரை கஷ்டப்படுத்தாமல் அந்த டைமில் கொடுக்கறது, அதுதான் வந்து அவர்கிட்ட இருக்கிற நான் படித்தது.
மற்றபடி நான் அவர் மாதிரியே மியூசிக் பண்ண மாட்டேன் நான். ஏன்னா அது தப்போரைட்டோ எனக்கு தெரிஞ்சதை நான் பண்ணியிருக்கேன் நான். இப்போ இப்போ சொல்லலாம் சார், 2022 இப்போ 2K கிட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, இப்போது ஒரு சாங் ரிலீஸ் ஆகுது அப்படின்னாலே உடனே பார்த்தீங்கன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் ஷார்ட்ஸு, அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டா ரீல்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாங்கை போட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் செட் பண்ணி, இப்போ இருக்க மியூசிக் டைரக்டர்ஸை பார்த்தீங்கன்னா பயங்கரமாக எனர்ஜெட்டிக்காக அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனை இவங்களே கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. அந்த பீரியடில் வந்துட்டு இந்த மாதிரி ரீல்ஸு ஷார்ட்ஸ் இந்த மாதிரியான விஷயங்கள் இல்லை. பட் ஆனால் நீங்கள் அன்றைக்கி நல்ல ஒரு ஹிட்டான சாங்ஸ்லாம் கொடுத்துருக்கீங்க. அப்போது அப்படி இருந்திருந்தா எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க அது? அதாவது வந்து அப்போ வந்து இவ்வளோ டெக்னாலஜி வளரலை. ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அப்போ வந்து இந்த யூடியூப் சேனலோ இவ்வளோ சேனல்ஸ் டிவியோ எதுவுமே இல்லாத ஒரு சமயத்தில் வந்து என்னுடைய பாடல்கள் ஹிட் ஆகிருக்கு. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு வந்தால் இன்னும் ஹிட் ஆகிருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் என்ன பண்ணுறது, நான் இப்போ அதை யோசிக்க முடியுமா? எனக்கு அந்த டைமில் ஹிட் ஆகிருக்கு, அந்த டைமில் என்ன மக்களுக்கு புரிகிற அளவுக்கு அது கொண்டு போய் சேர்க்குற அளவுக்கு அன்றைக்கி மீடியா எனக்கு ஹெல்ப் பண்ணாங்க. உண்மையாகவே அன்றைக்கி வந்து எனக்கு மீடியா வந்து மிகப்பெரிய சப்போர்ட். அப்போ இருந்த மீடியோ, இப்போ இருக்கிற ஒரு டெக்னாலஜி இல்லை. அப்போ இருந்த மீடியா வந்து ஒன்லி ஆர்டிக்கல் வந்து என்னை பற்றி ஆர்டிக்கலாக எழுதுறது நியூஸ் பேப்பரில், மேக்சின்ஸில், அதே மாதிரி டிவியில் விளம்பரப்படுத்தும் போது என்னது அது வந்து தினா தினான்னு உச்சரிப்பு. அது மட்டும் இல்லாமல் டெய்லி வந்து எல்லா சீரியலும் இசை தினா தினான்னு வந்துட்டுருக்கோம் உங்களுக்கு. அதுவே எனக்கு ஒரு பெரிய கிட்டத்தட்ட 22 வருஷமாக வந்து டைட்டில் சன் டிவியில் வந்துகிட்டே இருக்கும், தினா தினம் இருக்கும். அதுவே மக்கள்கிட்ட நான் வந்து ரொம்ப நாளாக இருக்க மாதிரி எனக்கு ஒரு கிடச்சிது. ஸோ இதுதான் பெரிய பப்ளிசிட்டியை நான் நினச்சிட்ருக்கேன். வெற்றி தோல்வி இதை பற்றி நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? அதாவது எப்படி சொல்கிறதுன்னா, இப்போது திருப்பாச்சி இது அந்த ஆல்பமே வந்து ஒரு ஹிட்டான ஒரு சாங்ஸு. ஸோ இந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்படி இருக்கும்போது நம்ம சக்ஸஸும் கொடுக்குறோம், நம்ம ஃபெயிலியர்ஸும் நல்ல சாங்ஸ் தான் நம்ம கொடுப்போம் கண்டிப்பாக, அது நம்மளோட டெடிக்கேஷனாக தான் நம்ம பண்ணுவோம். பட் அந்த சக்ஸஸ்க்கும் அந்த அந்த மக்கள் ஏற்றுக்கிறதுக்கும் அந்த ஏற்றுக்காத அந்த ஃபெயிலியர்ஸ் அப்படின்றதையும் நீங்கள் எப்படி சார் நீங்கள் எடுத்துக்கிறீங்க அதை? நான் வந்து ரொம்ப எஃபர்ட் பண்ணி ரொம்ப சின்சியராக கூட சொல்லலாம், கிங் படத்துக்கு ஒர்க் பண்ணேன். ஆனால் அந்த படம் அட்டர் ஃப்ளாப் ஆச்சு, விக்ரம் சியான் விக்ரம் நடித்த படம். ஸோ அதில் என்னென்னா, நான் மனசு தோண்டிடக்கூடாது சார், நம்ம தோல்வி அடைஞ்சால் மட்டும் தோண்டிடக்கூடாது. அதே மாதிரி ஹிட்டான பிறகு நான் தான் பெரிய ஆள் சொல்லிட்டு அதை மைண்டில் அதுவும் ஏற்றிக்கூடாது. ரெண்டுமே இல்லாமல் ஒரு செட்டில்டாக இருந்துட்டோம்னா, ஏன்னா இந்த சினிமான்றது வெள்ளிக்கிழமை தெரிஞ்சிடும் யார் ஹிட்டுன்னு, அடுத்த வெள்ளிக்கிழமை யார் ஹிட்டுன்னு தெரியும் உங்களுக்கு, ஏன்னா ரிலீஸ் அப்போ தான் வருது. அதனால் வந்து இந்த வெள்ளிக்கிழமை நான் ஹிட்டாக இருக்கேன்ப்பா, இப்போ இந்த அடுத்த வெள்ளிக்கிழமை நான் தோல்வி அடைஞ்சிட்டேனா, சரி கொஞ்சம் நம்ம மாற்றணும்ப்பா, சரி அடுத்த வெள்ளிக்கிழமை இட்டோம். இதுதான் வாழ்க்கை தவிர, ஏன்னா தொடர்ச்சியாகவே கடவுள் வந்து நமக்கு தோல்வி மட்டுமே தரமாட்டார், வெற்றி மட்டும் தரமாட்டார். அது பேலன்ஸ் பண்ணக்கூடிய மனசு இருந்தால் போதும். இப்போ இருக்க பீரியடில் பார்த்தீங்கன்னா தமிழ் சினிமாவில் நிறைய ஹீரோஸ் வந்து சாங்ஸ் பாட ஆரம்பிச்சிட்டாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா தனுஷ் சார், விஜய் சார் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா சாங்ஸ்லாம் பாடிட்டுருக்காங்க. அப்போது வந்து நீங்கள் திருடா திருடி படம் நீங்கள் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கும்போது தனுஷ் சாரோட படம் தான் அது நீங்கள் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. ஸோ அப்போ அவர் அந்த அளவுக்கு வந்து ஒரு லிரிக்ஸிஸ்டாவோ ஒரு நல்ல பொயட் சிங்கர் ஒரு ஒரு ஃபைனஸ்ட் ஆக்டர் அப்படின்ற மாதிரி வருவார் அப்படின்ற ஃபீல் உங்களுக்கு அப்போ இருந்துச்சா? கம்போசிஷன் செக்ஷனில் அவர் இருந்தார் அவங்க கூட எப்படி? நான் ஒரு உண்மையை சொல்லட்டுங்களா, உன்னை பார்த்த பிறகுதான் என் சோதனை காலம், அது முதல்ல தனுஷ் வச்சுன்னா, அப்போ முதல்ல என் வாய்ஸில் இருக்கும், அப்புறம் தனுஷ் தான் பாடினார். பாடி அது முதல்ல நாங்கள் பிக்சர் பார்க்கும்போது தனுஷ் வச்சு தான் இருந்துச்சு. அப்புறம் தனுஷ் வந்து இல்லைண்ணா இல்லைண்ணா என் வாய்ஸ் வேணாம், தூக்குங்க தூக்குங்க ப்ளீஸ், ரொம்ப நான் இது உன் வாய்ஸ் தான் நல்லா இருக்குப்பா அந்த பஸ்ஸில், அந்த ஏய் நான் ஏ பே ஏ திட்டுறதெல்லாம் என் வாய்ஸ் வரும், ஏய் உன்னை அங்கே பண்ண வேண்டியது, உன்னை உதப்ப வேண்டியது, என் வாய்ஸ் வந்து பாருங்கள் அது என் வாய்ஸ். சாயா சிங் வந்து இன்னொருத்த சங்கீதான்றவங்க கொடுத்தாங்க, அவங்க பஸ்ஸில் பஸ் தாங்க. ஆனால் அந்த மேல் அந்த சாங் பண்ணது நானும் தனுஷனாக சேர்ந்து பாடியிருக்கோம். அது அப்புறம் அவர் வேணவே வேணாம் சொன்ன பிறகு கார்த்திகை போட்டோம் நான். ஸோ அந்த மாதிரி இன்னொன்று ப்ராக்டிக்கலாக, இப்போ வேணால் ஹீரோ பாடுறது உங்களுக்கு புதுசாக இருக்கும், ஆனால் ஒரு காலத்தில் எம்கே தகராஜா பாதவர் யார் பாடுறாங்களோ அவங்க தான் ஹீரோ. எம்ஜிஆர் சிவாஜி வந்த பிறகு இவங்க இந்த ரெண்டு கதாநாயகருக்கு பாட தெரியாது, அதனால தான் அவங்க வந்து மற்றவங்களோட டப்பிங் டப்பிங்கன்றதே அப்புறம் தான் வந்துச்சு. அப்புறம்லாம் முதல்ல லைவ் ரெக்கார்டிங் தான். யார் வந்து திறமையாக பாடுறாங்களோ அவங்க தான் வந்து ஹீரோவாக இருந்திருக்காங்க. இப்போ பாட தெரியாதவங்க ஹீரோவாக இருந்ததில்லை, வசனம் பேச தெரியாதவங்க ஹீரோவாக இருந்ததில்லை. இதுதான் சினிமாவோட உலகம், சினிமாவோட முதன்மை. பாடகர் மட்டுமே ஹீரோ தான் இருந்தாங்க. நம்ம தியாகராஜா பாபர் இருந்து டிஆர் ராமநாதன் நிறைய பேர் இருக்காங்க, டிஆர் மகாலிங்கம்லேருந்து எல்லாருமே வந்து சிங்கர்ஸ் கம் ஹீரோஸ் தான்.
அதுக்கப்புறம் வந்து ஒரு காலகட்டத்தில் மாறுது, பாட முடியல போது அது வந்து ரெக்கார்ட் சாங் பண்ணிக்கலாம், வேறு இடத்துல பண்ணிக்கலாம், டப்பிங் பேச முடியல இன்னொரு டப்பிங்க்கு இன்னொரு வாய்ஸ் கொடுக்கலாம்னு மாறி இப்போ திரும்பி பழைய பேட்டர்ன் வரோம். நம்ம இப்போ விஜய் பாடுறாரு, அஜித் பாடுறாரு, தனுஷ் பாடுறாரு, சிம்பு பாடுறாரு. ஏன்னா எல்லா ஹீரோ எல்லா ஹீரோயும் நான் பாட வச்ச பெருமை அது எனக்கு தான் இருக்கும் நினைக்கிறேன். ஏன்னா என்னோட மியூசிக்ல சிம்பு பாடியிருக்காரு, விஜய் பாடியிருக்காரு, அப்புறம் வந்து தனுஷ் பாடியிருக்காரு. திருப்பாச்சியில் ஏதாவது ட்ரை பண்ணியிருக்கேன். திருப்பாச்சியில் அது நான் ஒரு பாட்டு நானும் சொல்லலை தான் பாடியிருக்கோம், அது மறக்கவே முடியாது. என்ன தானே தாரில்லண்ணா, தானா நானே தாரில்லண்ணா, தானே நானே தானே நான தானே நான். ஒரு பாடல் இருக்கும் பேத்தா சாங், அந்த ஷர்ட் போடும்போது என் வாய்ஸும் சொல்லலை தான் வரும். அந்த பாடலுக்கு முதல்ல விஜய் வச்சு தான் ட்ரை பண்ணோம். அப்புறம் விஜய் வந்து பாடினார், பாடிட்டு இல்லை இல்லை வேணாம் எனக்கு இந்த பாடல் வேணாம், நான் வேறு பாடல் பாடினார். அதுக்கப்புறம் வந்து ஷூட்டிங்கில் பிஸி ஆகிட்டார். அப்புறம் கும்பிட போன தெய்வம் பாட கூப்பிடும் பொழுது அவருக்கு நமக்கு எங்கள் டைம் கிடைக்கல, அவர் ஷூட் உடனே பண்ணாலும் சங்கர் மகாதேவன் மாலத்தையை போட்டோம் நாங்கள். ஸோ வந்து இப்போ வர ஹீரோ பொறுத்த வரைக்கும் எல்லா ஹீரோவோடு நான் வந்து ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆஸ் ஏ கம்போசராக நான் ஒர்க் பண்ணியிருக்கேன், அவங்க என்கிட்ட சிங்கராக ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆண்ட்ரியா முதற்கொண்டு இன்றைக்கி வர ஹீரோயின் ஆண்ட்ரியா கூட நல்லா பாடுறாங்க. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்த சக்ஸஸ் என்ன சக்ஸஸ் எப்படி ஃபீல் பண்ணீங்க? அது இது ஒரு நமக்கு ஒரு ப்ரௌட் மொமெண்ட் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்களா? நான் பார்த்த சக்ஸஸ் அமேசிங்கான சக்ஸஸ் என்னென்னா, ரோகிணி தியேட்டரில் ஸ்க்ரீனை கிழிச்சாங்க மன்மதராசால. அதுதான் நான் போய் உட்காந்துட்ருக்கேன். அது ஒரு 150 பேர் வந்து அந்த ஸ்டேஜில் மேலே ஏறிட்டாங்க. ஏறிட்டு அவங்க ஒன்ஸ் மோர் ரிப்பீட்ன்றாங்க. அந்த ஆப்ரேட்டருக்கு புரியல, அவர் ஆப்ரேட்டருக்கு புரியல. அவங்க என்ன சொல்கிறாங்க, தினா வந்திருக்காரு, இன்னொரு வாட்டி போடு போட்டு கத்துறாங்க அப்படின்ட்டு என்னை அப்படியே தூக்கிட்டாங்க. ஒரு 100 பேர் அப்படியே தூக்கிட்டு அந்த ஆப்ரேட்டர் பார்த்துட்டு ஏதோ கீழே கரெக்டாக நினச்சிட்டு பாட்டை போட மாட்டேன்றார், மேலே கொண்டு போய் அந்த ஆப்ரேட்டர் ரூம் போய் உடைக்கிறாங்க. ஸோ அதுதான் நான் பார்த்து மிரண்ட இது. ஒரு பாட்டுக்கு வந்து இப்படி ஒரு புரட்சி ஆச்சா? அந்த பாட்டு 3 வாட்டி அந்த நான் வந்து ஃபஸ்ட் டே ரிலீஸும் போது தான் ஈவினிங் ஷோ போயிருந்தேன், ரோகிணியில் போயிருந்தேன். அந்த ஒரு பாட்டை மட்டும் 3 வாட்டி ரிப்பீட் பண்ணி எனக்கு இல்லை, நிறைய தியேட்டர்ஸில் அந்த சாங்கை வந்து ரிப்பீட்டாக கேட்டு நம்ம அந்த அந்த பீரியடில் பார்த்தீங்கன்னா அந்த படம் திருடா திருடி அப்போ அந்த சாங்கையே தியேட்டர் அந்த விஜய் காமெடி வேலாயுதத்தில் வரும்ல, அப்போ ஆப்ரேட்டரை திரும்பி போடு அப்படின்ற மாதிரி அந்த சாங் பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நிறைய பேர் கேட்டிருக்காங்க. ஆனால் அதில் லிரிக்ஸ் வந்து நீங்கள் பண்ணது வந்து ஏதோ வேற ஒரு வேர்டு ப்ரொடியூசர் வைக்க சொல்றாதா ஒரு இன்டர்வியூல அவர் என்ன சொன்னார்னா, தனுஷை பார்த்தா ரொம்ப ஒல்லியா இருக்காருங்க, அவரெல்லாம் மன்மதராசன்லாம் போடாதீங்க, அது காமெடியா பாட் பண்ணுங்கன்னா அவர் வந்து நான் ஒன்னே இட போடணும், பந்தல ராஜா பந்தல ராஜான்னு போட்டுடலாம் சார். அது ஐயப்பன் உடனே என்ன சொன்னார், அது ஐயப்பனை கிண்டல் பண்ணுற மாதிரி இருக்கேன். சரி பொப்புலி ராஜா, பொப்புலி ராஜா என்ன கணக்கு பண்ண, பொப்புலின்றது தெலுங்கில் வந்து பொப்புலி ராஜான்னு ஒரு ராஜா இருந்தார், உண்மையாக ஒரு ராஜா இருந்தார். ஸோ பண்ணால் அது பண்ணலாமே தானே. அப்போ வந்து தனுஷ் என்ன ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது, காமெடி சாங் மாதிரி ஆகிடும், ஏன் நான் மன்மதராசாவே எனக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு கம்பல் பண்ணி அந்த டைரக்டர் வந்து இல்லை அது கண்டிப்பாக மன்மதராசா வச்சுக்கலான்னு அவர் சொன்னார், சுப்பிரமணிய சிவா சொன்னார். ஸோ அதுக்கப்புறம் வந்து மன்மதராசா ரெக்கார்ட் பண்ணோம். இந்த ஒரு பாடலால் நான் இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா நாட்டுக்கும் போனேன் சார். 5 வருஷம் இத்தாலியில் எனக்கு அவார்டு கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கிற கம்போசர்ஸ் வந்து சஸ்டெயின் பண்ணுற மாட்டேன்றாங்க சார், 2 படத்துக்கு அப்புறம் காணாமல் போயிடுறாங்க. சீரியலா சினிமாவா? கண்டிப்பாக சீரியல் சார். ஏன்னா சீரியல் வந்து எல்லார் வீட்லேயும் போய் நான் வந்து தினான தெரியும், அம்மி 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 மிதித்து அருந்ததி முகம் பார்த்து தரி நன்ன நரி நன்னு தரி நன்ன நரி நன்னு தரி நன்ன நானே நான்